ஆசை இருக்கட்டும்,
ரொம்ப நாளா ஒரு தோசை மேல ஆசை, தோசை மேல ஒரு ஆசை, தொடர்ந்து 50 ஆடிங்கிறோம். ஆடிங்கிறீங்க? தோசை சாப்பிட முடியல. ஆமா, என்னால தோசை சாப்பிட முடியல. தோசை சாப்பிட முடியல. எங்க பொண்ணாட்டி கிட்ட நேத்து காலை வீட்டுக்கு போனேன். நேத்து பொண்ணாட்டி கிட்ட போன பொண்ணாட்டி போனேன். எதுக்கு போனேன்? டேய், தோசை சாப்பிட பொண்ணாட்டி போனேன்டா. பொண்ணாட்டி வீட்டுக்கு போனேன். எனக்கு தோசை ஆசையா இருக்குது, எனக்கு தோசை சுட்டு குடு, தோசை சுட்டு குடு அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டா அவன் சொல்றா, நீ சம்பாடி கொட்டிட்டாலும் நான் உனக்கு தோசை போட்டுட்டாலும் எங்கிட்ட அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உனக்கு தோசை இல்ல, வெளிய போடுறான். நீ சம்பாதி மாட்டீங்கடா, நீங்க என்ன குத்துடா வீட்டு போனாலும்
பாருங்க சங்கத்தில் ஒரு உரிமை இல்லையா அரசாங்கமா, இது பஞ்சாங்கமா, ஒரு வருஷத்து பக்கத்துல கூட ஆள காணும். புல்லா கோயிலுக்கு மாலை போடுங்க யாரு? நான் போடுவேன். நீ? நான் போடுவேன். புல்லா கோயிலுக்கு போடுவேன். அவங்க தம்பி புள்ளியாருக்கும் போடுவாங்க. முருகனுக்கு போட்டு போறாங்க. என்ன புள்ளியாருக்கு முருகன் இதோ கலியுக தெய்வமாக விலகக்கூடிய வீரபுத்திர சுவாமிக்காக தான் இன்று இருந்து நாளை இரவு நாடகம் அறிஞர்கள் கூட்டம் வந்தாங்களா இல்ல ஓடி அம்மாடி இத வீரபுத்திர சுவாமி அவருக்காக தான் இன்று நாடகம். இப்படி வீரபுத்திர சுவாமி இந்த ஊர் மக்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் தெய்வமாக நின்று தெய்வ காட்சியை கொடுத்து இந்த ஊர்ல மக்களுக்கு நோயற்ற வாழ்வோம், குறைவில்லாத செல்வத்தோடு விட்டு காக்க வேண்டும். இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நல் உள்ளத்திற்கு நம்ம மேல் பற்றுதல் வைத்துள்ள அனைவர்களுக்கு நமக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம். Yeah.
அனாதி. தெரியும்ோடு அடிக்கடி நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். அப்படிதான் கஷ்டப்பட்டிய தட்சிக மகாராஜின் திருமங்களை சூட்டி தம்பி 49 பெண் பிள்ளையை பெற்றெடுத்து புண்ணியவதி நான் கட்டுக்காகப்படாத கரும்பு, ஒரு கரும்பு ரோட்ல விழுந்துடும், பின்னாடி பின்னாடி பின்புறமா இருந்து ஒரு லாரியோ பஸ் வந்து கரும்புல ஏறாடுவேன். ஆ
எங்க அப்பேர்பட்டு மனவர்த்தமானது என்னங்க ஐயா?
I'm sorry.
வார்த்தையை கேட்டால் இந்த 49 ஒரு மரணம் இல்லை. உமா பார்வதி என்ன மகனாக உரித்து விட்டால் உருவாக்கப்பட்டது. நான் கர்ப்பத்திலிருந்து பெற்றதான் பிள்ளை கிடையாது. உங்களுடைய அம்சத்தால உங்க தவத்தின் வலிமையினால ஒரு பிள்ளை பிறந்தா அது என் மகனானே? உண்மைதான். தவம் புரிய வேண்டும். அந்த ஒரு செப்பு கம்பியை நாட்டி, அந்த செப்பு கம்பியின் செப்பூசியை நாட்டி, என்னுடைய பெருவீரலை நாட்டி, மற்றொரு காலை மடித்து மூக்கு நுனியின் மேல் ஓ ஆனந்தமாகியே நல்ல துர்பிரியே